ॐ गुरुभ्यो नमः मूर् अध्यायं मुप्पति एवत् श्लोकं नाव्रियते वह्निः यदादर्शो मलेन च यदोल्पेनावृतो गर्भः ததா தே அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டிருந்தான் எதனால் தூண்டப்பட்டவனாக ஒரு மனிதன் பாபத்தை தனக்கு விருப்பமில்லாத இல்லாத பொழுதும் செய்கின்றான் அதற்கு பகவான் ஆசையினால் அவன் பாபத்தை செய்கின்றான் என்று கூறினார் இந்த ஸ்லோகத்தில் மூன்று உதாரணங்களை கொடுக்கின்றார் எவ்விதம் ஆசை ஒருவனுடைய அறிவை மறைக்கிறது என்பதற்கு உரான உதாரணம் ஒரு செயல் நன்கு நடைபெற மனமும் புத்தியும் சேர்ந்து செயல்பட வேண்டும் புத்தி என்பது சரியது தவறியது என்று சொல்வது மனம் என்பது அதை ஏற்று செயலுக்கு கொண்டு வர வேண்டும் புத்தியும் மனமும் சேர்ந்து செயல்பட்டால் புத்தி சொல்வதை மனம் செயல்படுத்தும் இந்த ஆசையானது என்ன செய்கிறது புத்தியை மறைக்கிறது மனமானது அந்த ஆசைக்கு ஏற்பத்தான் செயல்படும் தர்மம் எது அதர்மம் எது என்று அறிந்த புத்தியையே தர்மத்தை அதர்மம் என்றும் அதர்மத்தை தர்மம் என்றும் சொல்ல வைத்துவிடும் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கும் இதுதான் நேர்ந்தது தெளிவான புத்தியுடன் யுத்தத்திற்கு வந்த அர்ஜுனன் அங்கு பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்தவுடன் அவர்களிடம் வைத்திருந்த பற்றின் காரணமாக அவன் புத்தி மறைக்கப்பட்டது அவனுடைய தர்மம் யுத்தம் செய்வது அதை விட்டுவிட்டு சன்னியாச தர்மத்தை ஏற்க விரும்பினான் சுதர்மத்தை விட்டு பரதர்மத்தை ஏற்க விரும்பினான் இவ்விதம் பற்று அவன் புத்தியை மறைத்தது இங்கு பகவான் எவ்விதம் பற்று நம் புத்தியை மறைக்கிறது என்பதற்கு மூன்று உதாரணங்களை தருகின்றார் ஸ்லோகத்திற்குள் சென்றால் முதல்வரி தூமேன ஆயதே வன்னிகி யதா தர்ஷோ மலேனச்ச யதா எவ்விதம் தூமேன புகையானது வன்னிகி அக்னியை ஆவ்ரியத்தே மறைக்கிறதோ எவ்விதம் புகையானது அக்னியை மறைக்கிறதோ யாகசாலையில் பார்க்கலாம் சில சமயம் புகை அதிகமாக நெருப்பே தெரியாமல் போய்விடும் பிறகு இரண்டாவது உதாரணம் தர்ஷோ மலேனச்ச எவ்விதம் தர்ஷோ தர்ஷோ என்றால் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி மிரர் நச்ச அழுக்கினால் மறைக்கப்பட்டுள்ளதோ பிறகு இரண்டாவது வரியில் மூன்றாவது உதாரணத்தை தருகின்றார் எதா உல்பேன ஆவருதோ கர்ப்பக யதா எவ்விதம் உல்பேன உல்பேன என்றால் கர்ப்பப்பையினால் கர்ப்பக சிசுவானது ஆவருத்தக மறைக்கப்பட்டுள்ளதோ எவ்விதம் புகையினால் அக்னியும் அழுக்கினால் கண்ணாடியும் பையினால் சிசுவும் மறைக்கப்பட்டுள்ளதோ பிறகு ததா தேன இதம் ஆவிரதம் ததா அவ்விதம் தேன அதனால் இதம் இது ஆவிரதம் மறைக்கப்பட்டுள்ளது அதுபோல் அதனால் இது மறைக்கப்பட்டுள்ளது இங்கு அதனால் என்றால் ஆசையினால் இது என்றால் ஞானம் ஆசையினால் ஞானம் மறைக்கப்பட்டுள்ளது இதை அடுத்த ஸ்லோகத்தில் தெளிவாக கூறுவார் எதற்கு மூன்று உதாரணம் சொல்கின்றார் என்பதை இங்கு சுருக்கமாக பார்க்கலாம் சத்துவகுணத்தில் இருப்பவர்களின் ஆசை புகையினால் மறைக்கப்பட்ட நெருப்பை போல சிறிய முயற்சியுடன் நீக்கிவிடலாம் ரஜோகுணத்தில் இருக்கும் ஆசை கண்ணாடியில் உள்ள அழுக்கை போல சற்று அதிக முயற்சி தேவை தமோ குணத்தில் இருப்பவரின் ஆசை கர்ப்பத்தை மறைக்கும் கர்ப்பப்பை போன்றது அதிக காலமாகும் இனி ஸ்லோகத்தின் பொருளை முழுமையாக பார்த்தால் எவ்விதம் புகையானது அக்னியை மறைக்கிறதோ அழுக்கானது முகம் பார்க்கும் கண்ணாடியை மறைக்கிறதோ கர்ப்பப்பையானது கர்ப்பத்தை மறைக்கிறதோ அதுபோல் அதனால் இது மறைக்கப்படுகிறது அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் தொடர்கின்றார் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ॐ शान्ति शान्ति शान्तिः